ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஸ்டாலினுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்த என்ன அதிகாரம் உள்ளது என அண்ணாமலை கேள்வி. முதலமைச்சர் வரலாறு புத்தகத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்றும் விமர்சனம். குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம். குடியுரிமை திருத்த சட்டம் யாருக்கு எதிரானது என்பதை தமிழக கட்சிகள் கூற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன என்றே தெரியாமல் சில தமிழக கட்சிகள் கருத்து சொல்வதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு எங்களுடைய கேள்வி யாருக்கு எதிரானது என்பதை எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஐயோ நாங்க இதுக்கு எதிரினா யாருக்கு நீங்க எதிரி? இதுல எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லணும்? வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாம, இது என்னன்னே புரியாம அவர்களாக ஒரு யூகம் வைத்துக் கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சிஏஏ குடியுரிமை கொடுக்கும் சட்டம் தானே தவிர பறிக்கும் சட்டம் அல்ல என அண்ணாமலை கருத்து. இதுல எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? நேற்று நாம கொடுத்திருக்கக்கூடிய 35 பக்கத்துல எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று இங்கே சொல்லி இருக்கோம். குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை. மதத்தால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இந்தியாவிற்குள் வந்துள்ள 3 நாடுகளில் சிறுபான்மையினராக இருப்பவர்களுக்கு சிஏஏ மூலம் குடியுரிமை வழங்கப்படுவதாக விளக்கம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாடுகள் தங்களை இஸ்லாமிய ரிபப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், பார்த்தி, சீக்கியர்கள், ஜெயின் கம்யூனிட்டி, அங்க இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி, இவங்க எல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. சோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்ப்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக 2019 கொண்டு வந்தது. அகமதாபாத், மும்பை சென்ட்ரல், கலபுர்கி, பெங்களூரு, ராஞ்சி, வாரணாசி, கஜுராஹோ, டெல்லி உட்பட 10 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடக்கம். ரயில் பணிமனைகள், ரயில்வே பாதை மின்மயமாக்கல் உட்பட 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. முற்றிலும் தேவையற்ற சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சிஏஏ விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2010 சட்டசபையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த திமுக இப்போது மாற்றி பேசுவதாகவும் கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். 2010 திமுக ஒப்புதல், யார் இரட்டை வேடம் போடுறோம்? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க, அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில இருக்குது, இங்கே ஆளுகின்ற கட்சி இருக்குது, அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. துரைமுருகன் அவர்கள் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் மாநில காவல்துறை அதிகாரிகள் கும்பகர்ணன் போல் தூங்குவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஜாஃபர் சாதிக்கிற்கு முதலமைச்சர் குடும்பத்துடன் உள்ள உறவு குறித்தும் காவல்துறை அதிகாரிகளுடன் இருக்கும் நெருக்கம் குறித்தும் விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரன் போல் தூங்கிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. இவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்தார் சரத்குமார். வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காகவும் தேச நலனுக்காகவும் பாஜகவில் கட்சியை இணைத்துள்ளதாக பேச்சு. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று மனதில் கூறுகிறேன். இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம்.
இந்த பயணம் சமத்துவமிக்க கட்சி முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட. தேசியத்துக்கு தேவைப்படும் சரத்குமாரை தமிழகத்திற்குள் அடைத்து வைக்க விரும்பவில்லை என அண்ணாமலை கருத்து. நேர்மையானவர்கள் ஆட்சிக்கு வர அச்சாரமிடும் வகையில் மிக முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாக பாராட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதுரை, திண்டுக்கல் தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகளில் சிபிஐ போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிபிஐ போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்து. மக்களவைத் தேர்தலில் பிரேமலதா கேட்கும் மக்களவைத் தொகுதிகளை வழங்க பாஜக தரப்பில் தயாராக இருப்பதாக தகவல். ஒரு தொகுதியிலாவது தேமுதிக வெற்றி பெற்றால் மாநிலங்களவை சீட் பெற்றுக் கொள்ளலாம் என பாஜக நிபந்தனை விதித்ததாகவும் தகவல். சிஏஏ சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் முறையை வெளியிட்டது மத்திய அரசு. தற்போது இணையதளம் மூலமாகவும் விரைவில் பிரத்யேக செயலி மூலமாகவும் விண்ணப்பங்கள் பெற நடவடிக்கை. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிலிருந்து டிசம்பர் 31, 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் குடியுரிமை பெற தகுதியானவர்கள் என அறிவிப்பு. மேற்கண்ட நாடுகளில் மத சிறுபான்மையினரான இந்து, கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், பௌத்தர்கள், பார்சிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற சட்டத்தில் வழிவகை. மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் நோக்கில் சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியதாக அளிக்கப்பட்ட புகார் தொடர்பான வழக்கு ஏப்ரல் 1 ஆஜராகி விளக்கம் அளிக்க பீகாரின் அர்ரா மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சகோதரர்களுக்கு NCB லுக் அவுட் நோட்டீஸ். தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக் சகோதரர்கள் மைதீன், சலீம் ஆகியோர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.